நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஆன்மீக கதைகள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கதையை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நிறைய துறவிகளும் சரி, தேவர்களும் சரி, மன்னர்களும் சரி, கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுறதுக்கும் அவங்க வேண்டின வரத்தை வாங்குறதுக்கும் தான் மிக கடுமையான தவங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த தவத்தினால் அவங்களுக்கு ஏகப்பட்ட வரங்களும் கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான தவம் இருக்கிறாரு. அதற்கு எல்லா தேவர்களும் சூழ்ந்து நின்று அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று என்ன வரம் வேணும்னு கேளு கேளுன்னு கேட்டும் அவர் எந்த வரமுமே எனக்கு வேண்டாம், எனக்கு இறைவனோட அருள் இருந்தாலே போதும், எந்த வரங்களும் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு துறவியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த சின்ன கதையில் பார்க்க போகிறோம். வாங்க தொகுப்புக்குள்ளே போகலாம். அதாவது இமயமலை அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்து வராரு. அவருடைய பெயர் தான் சோமதேவன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து தினம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்திலேயே இருக்கிறாரு. அவரோட ஆன்மீக பலத்தை பார்த்து, அவரோட ஆன்மீக சிந்தனையையும் பார்த்து, கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்த்து வியந்து போய் அனைத்து தேவர்களும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்ன துறவியே, உங்களுடைய தியானத்தை பார்த்து நாங்கள் மெய்சிலிருந்து போயிட்டோம். இப்படி ஒரு கடும் தவத்தை நீங்கள் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் உட தவத்து கலைக்கலாம், என்ன வரம் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த துறவி சட்டுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு, தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தவம் பண்ணியிருக்கீங்களே, எதுக்காகன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நான் தவம் இருந்து உங்ககிட்ட வரம் வாங்கினேன்னா அது என்னோட சுயநலமாயிடும். அந்த சுயநலமே எனக்கு தேவை இல்லைன்னு தான் நான் தவமே இருக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய சுயநலம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இறைவனோட அருள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, நீங்கள் என்ன தான் வேண்டான்னு சொன்னாலும் நாங்கள் கொடுக்கறத நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு வரம் கொடுக்குறாங்க. என்ன வரம் அப்படின்னா, நீங்கள் யாரை தொடுறீங்களோ அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த துறவி அதாவது சோமதேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த வரமும் தேவை கிடையாது, நான் ஒருவரை தொட்டு அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாச்சுன்னா அவங்க எல்லாருமே என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க, என்னுடைய இறைவனை யாரும் தேட மாட்டாங்க, என்னை நோக்கி வந்து என்னை வந்து பயணம் பண்ணி வந்து என்னை சந்திக்கணும்னு நினைப்பாங்களே தவிர யாரும் என்னோட இறைவனுடைய ஆலயத்திற்கு சென்று இறைப்பணி புரியணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, எனக்கு அந்த வரம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய அனைவருமே வாழ்கிறது எதுக்காகன்னா புகழுக்காகவும் பொன் சேர்க்கைக்காகவும் தான். நீங்கள் வந்து எந்த விதமான பொன்பொருள் வேண்டான்ட்டீங்க, ஆனாலும் புகழ் வந்து ஒரு மனிதனுக்கு வேணும் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு நன்மையும் தேவை கிடையாது, தீமையும் தேவை கிடையாது, யாருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை செய்யவும் அவசியம் கிடையாது, எனக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், நான் அந்த கடவுளை போய் அடையணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும், அதனால் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு உங்களுடைய வரங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாரு. ஆனால் அவர் என்னதான் சொல்லியும் அந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கே தெரியாமல் ஒரு வரத்தை கொடுத்தாங்க. அது என்ன வரன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறவி செல்லும் இடமெல்லாம் அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாமே
புண் பொருள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளம், அவங்களுடைய சந்தோஷம். யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவர் அந்த மண்ணில் காலை வச்சிட்டாலே அந்த ஊரானது செல்வ செழிப்பாக மாறுது, பச்சை நிறமாக மாறுது, விவசாயம் நல்லா செழிக்குது, வறுமை வந்து குறையுது, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மக்களுடைய நியாயமான ஆசைகளானது எல்லாமே நிறைவேறுது. இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு போக போக எல்லா ஊர்களும் நடக்குது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியலைன்னா அந்த சோமதேவனுக்கு தெரியவே இல்லை. அந்த துறவிக்கு தெரியாமலே அந்த ஒரு என்ன சொல்கிறது விசேஷமான அந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுயநலம் இல்லாத ஒருவன் வாழ்வதும் கூட அனைவருக்கும் நன்மைதான் அப்படின்னு நம்மளோட ஔவை பாட்டி சொல்லியிருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சுயநலம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இறைவனை போய் நம்ம வேண்டும் பொழுது அவருக்கு காணிக்க கொடுக்குறேன், இல்லை நான் வேண்டுதல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த வேண்டுறதை விட தூய அன்போட அவரை வந்து சந்தோஷமாக பார்த்து நீங்கள் வந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாருன்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.